ஹிரண்யபுரம் மிதக்கும் நகரம். யுதிஷ்டிரர் முன்னே அமர்ந்திருக்க பீமன் அருகில் ஒரு கற்பாறையில் சாய்ந்திருக்க கண் கொட்டாமல் தருமர் அருகில் அமர்ந்திருந்த திரௌபதி அவனையே பார்த்து கொண்டிருக்க நகுல சகதேவர்கள் கண்கள் முழுவதும் ஆச்சரியம் ரொப்பி பார்த்து கொண்டிருக்க அர்ஜுனன் ஸ்வர்கத்தில் இந்திரனுக்காக தான் செய்த சாகசங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். நிவாத கவசர்களை தீர்த்துவிட்டு மீண்டும் ஸ்வர்கம் சென்று கொண்டிருந்தேன். மாதலி தேரை காற்று போல செலுத்திக் கொண்டிருந்தான். நடுவழியில் ஸ்வர்க்கம் போன்றதொரு இன்னொரு பட்டணத்தை பார்த்தேன். ரத்ன மரங்கள் கண்களை பறித்தன. வைரங்கள் பதித்தது போல பறவைகள் இனிய ஒளியுடன் என்னை சுற்றி பறந்தன. பெரும் கோட்டை முழுவதும் பொன்னால் வேயப்பட்டிருந்தது. சூரியனின் ஒளிப்பட்டு கோட்டி சூரிய பிரகாசமாக ஒளிர்ந்தது. மாதலியிடம், இதென்ன பட்டணம் என்று கேட்டேன். இதன் பெயர் ஹிரண்யபுரம். பெரும் அசுரர்களான காலகேயர்களாலும் பௌலோமர்களாலும் இப்பட்டினம் காக்கப்படுகிறது. புலோமை காலகை என்னும் அசுர ஸ்திரீகள் 1000 வருஷ காலம் உக்கிரமான தவத்தை செய்து தனது மகன்களுக்காக பிரம்மதேவரிடமிருந்து இப்படிப்பட்ட ஆகாச பட்டணத்தை வரமாக வாங்கியிருக்கிறார்கள். மேலும் தங்கள் புத்திரர்களை தேவர் அசுரர் என்று எவராலும் மரணம் சம்பவிக்க கூடாது என்றும் வரம் கேட்டார்கள். அவரும் தந்தருடியிருக்கிறார் என்றான் மாதலி. நான் அசுரர்களுக்கு மிதக்கும் நகரமா என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் போது மாதலி என்னை அழைத்து வஜ்ராஸ்திரத்தை ஏவி அவர்களை கொல்ல சொன்னான். அர்ஜுனா, மனிதனால் மரணம் ஏற்படும் என்று அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். உடனே செய் என்றான் மாதலி. தேவ சத்ருக்கள் எனக்கும் எதிரிகள் தான் என்று சொல்லி தேரை கொண்டு போய் அந்த ஹிரண்யபுரத்திற்கு எதிரே நிறுத்த சொன்னேன். அவர்களை அடிப்பதற்கு வாகாக தேரை கொண்டு போய் நிறுத்தினான். நான் அம்பு மழை பொழிய ஆரம்பித்தேன். பலவிதமான அஸ்திரங்களை எய்தும் நாராசங்களை வீசியும் 1000 ராட்சசர்கள் என் மீது தாக்கினார்கள். என்னிடம் இருந்த அஸ்திரங்களால் நானும் லட்சோபலட்சம் அம்புகளை மாறி போல் பொழிந்தேன். எல்லா பக்கங்களிலும் சிதறி ஓடினார்கள். என்னுடைய நுட்பமான அம்பெய்தும் திறமையினால் அனைவரின் தலைகளையும் அறுத்தேன். முண்டமாக எழுந்து ஹிரண்யபுரத்துக்குள் ஓடியவர்கள் மாயையினால் திரும்பவும் உயிர் பெற்று எதிர்த்து ஓடி வந்தார்கள். அவர்களை திக்கமுக்காடச் செய்ததால் அந்த ஹிரண்யபுர பட்டணத்தையே பூலோகத்துக்கு கொண்டு சென்றார்கள். மாதலியுடன் நானும் அதன் கூடவே பறந்து சென்றேன். மீண்டும் அங்கிருந்து மேலே வந்தார்கள். துரத்தும் போது குறுக்கும் நெடுக்குமாக அந்த மிதக்கும் பட்டணத்தை கொண்டு சென்றார்கள். தொடர்ந்து நான் வானங்களால் அடித்ததில் அந்த அசுர பட்டணமானது தெரித்து பூமியில் விழுந்தது. அதிலிருந்து அசுரர்கள் சுழன்று சுழன்று கீழே விழுந்தார்கள். மாதலி அதிவேகமாக ரதத்தை பூலோகத்திற்கு விரட்டினான். மாதலியுடன் நான் பூலோகத்தில் இறங்கியவுடன் என்னை சுற்றி 60,000 ரதங்கள் அசுரர்களுடன் நின்று கொண்டிருந்தன. சக்கரம் போல சுழன்று நாலாபுறமும் அஸ்திரங்களை மின்னல் வேகத்தில் எய்தேன். ஆனால் அந்த அசுரர்கள் அந்த அஸ்திரங்களுக்கு கட்டுப்படுபவர்கள் போல தோன்றவில்லை. 100 1000 அநேக ரூபம் எடுத்து என்னை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் என்னிடம் இருக்கும் திவ்யாஸ்திரங்களினால் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது என்று பயந்தேன். மாதலி தேரை திருப்பிவிட்டான். மாதலி, ஏன் என்னால் அவர்களை அடிக்க முடியவில்லை, என்ன ஆயிற்று என்று அவனை கேட்டு தவித்தேன். அதற்கு அவன், நீ அவர்களை அடிக்கும் திறமை படைத்தவன்தான். ஆனால் நீ அவர்களின் மர்மங்களை குறிவைத்து தாக்க வேண்டும். இல்லை என்றால் ஜெயிக்க முடியாது என்றான். ரதத்தை அவர்கள் பக்கம் திருப்பு என்று மாதலியிடம் கட்டளையிட்டேன். உறவுகளின் கனைப்போடும் ரதம் திரும்பியது. பூதகணங்களுக்கு மங்களம் என்று கண்கள் மூடி தியானித்து பாசுபத மகாஸ்திரத்தை எடுத்தேன். ஈஸ்வரனை தொழுது விட்டேன். அவ்வளவுதான். ஒரு முகூர்த்த காலத்துக்குள் எல்லா ராட்சசர்களும் செத்து விழுந்தார்கள்.
நான் மீண்டும் பரமேஸ்வரனை நன்றியுடன் தியானித்தேன். இந்திர சாரதியான மாதலிக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். தேவர்களால் கூடாத காரியத்தை நான் செய்துவிட்டேன் என்று எனக்கு புகழாரம் சூட்டினான். தேவர்களாலும் ஏன், இந்திரனாலும் கூட அழிக்க முடியாத அசுர பட்டணத்தை நீ ஒருவனாய் பொடி பொடியாக்கி விட்டாய். நீ தலை சிறந்த வீரன் என்று பாராட்டி மகிழ்ந்தான். பின்னர் அசுரர்களை இழந்த அசுர ஸ்திரீகள் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு அந்த சிதைந்த பட்டணத்திலிருந்து வெளியே வந்து அழுதார்கள். மாதலி வெகு சீக்கிரமாக இந்திரனிடம் கொண்டு வந்து சேர்த்தான். என்னுடைய பிரபாவங்களை இந்திரனிடம் எடுத்துரைத்தான். நிவாத கவசர்களை அழித்ததும் காலகேயர்களை ஒழித்ததையும் தேவேந்திரனிடம் சொல்லி புலகாங்கிதம் அடைந்தான். என்னை இருக்க தழுவி உச்சி மோந்தான். அர்ஜுனா, நீ குருதட்சணை கொடுத்து விட்டாய். இதே போல் எந்த போரிலும் நீ வெல்வாய். உன்னுடைய பலத்தினால் யுதிஷ்டிரன் நாடாழ்வான் என்று ஆசீர்வதித்தான். பார்த்தா, திவ்யாஸ்திரங்கள் அனைத்தும் உன்னிடம் இருக்கிறது. பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன், சகுனி ஆகியவர்கள் மற்ற அரசர்களுடன் சேர்ந்து கொண்டு போர் புரிந்தால் கூட உனக்கு ஈடாக மாட்டார்கள். பின்னர் திவ்ய கவசத்தையும் தேவதத்தம் என்ற சங்கையும் எனக்கு பரிசாக கொடுத்தான். பின்னர் இந்த திவ்ய கிரீடத்தை என் தலையில் சூட்டினான். அதன் பிறகு கந்தர்வ சிறுவர்களுடன் திவ்யமாக பொழுதை கழித்தேன். 5 வருட காலங்கள் கடந்த பிறகு இந்திரன் என்னை கூப்பிட்டு அனுப்பினான். உனது பிராத்தாக்கள் உனக்காக கந்தமாதனத்தில் காத்திருக்கிறார்கள். நீ அவர்களுடன் சென்று சேர்ந்து விடு என்று என்னை அனுப்பினார்கள். பின்னர் பிராத்தாக்களால் சூழப்பட்ட உன்னை இங்கே கண்டேன். அர்ஜுனன் இந்த கதைகளை சொன்னதும் தருமருக்கு அவனுடைய திவ்யாஸ்திரங்களையும் திவ்ய ஆபரணங்களையும் பார்க்க ஆவல் மேலிட்டது. அர்ஜுனா, நிவாத கவசர்களையும் காலகேயர்களையும் கொன்ற திவ்யாஸ்திரங்களை நான் காண விரும்புகிறேன் என்று கேட்டார் யுதிஷ்டிரர். நாளை காலையில் காட்டுகிறேன் அண்ணா என்று அன்றிரவு பிராத்தாக்களுடன் கந்தமாதனத்தில் படுத்து உறங்கினான். மறுநாள் காலையில் எழுந்திருந்து நித்யானுஷ்டங்களை முடித்து மறுகணம் தர்மராஜர் அர்ஜுனனை திவ்யாஸ்திரங்களை காட்ட கட்டளையிட்டார். காண்டீவம் என்ற வில்லையும் திவ்யாஸ்திரங்களையும் எடுத்து எதிரே வரிசையாக அடுக்கினான். பின்னர் தேவதத்தம் என்ற சங்கினை எடுத்து ஊதினான். திவ்யாஸ்திரங்களை மாதிரிக்காக பிரயோகம் செய்த போது உலகத்தில் பிரளயமே உண்டாவது போல இயற்கை சீற்றம் எடுக்க பிராணிகளும் மக்களும் நடுநடுங்கி அலறினார்கள். ரிஷிகள், சித்தர்கள் என்று அனைவரும் அவனை காண வந்தார்கள். எல்லா பிராணிகளும் பிரம்மதேவரும் திரையம்பகரும் நேரே வந்தார்கள். தேவலோகத்து புஷ்பக் காற்றானது நாற்புறங்களிலிருந்தும் மலர்களை வாரிக்கொண்டு வந்து அர்ஜுனன் மீது கொட்டியது. கந்தர்வர்கள் பலவித கானம் இசைத்தார்கள். அப்சரசுகள் அங்கே வந்து ஆடினார்கள். அப்போது அங்கே நாரதர் வந்தார். நேரே அர்ஜுனனிடம் சென்றார். அர்ஜுனா, திவ்யாஸ்திரங்களுக்கு பிரயோகம் இல்லை என்றால் வேறிடத்தில் வெறுமனை உபயோகிக்க கூடாது. மீண்டும் இது போல செய்யாதே. யுதிஷ்டிரா, அர்ஜுனனால் பகைவரை கொல்ல யுத்த களத்தில் சண்டை மூளும் போது நீயும் இதை காண்பாய் என்றார். பாண்டவர்கள் இதன் பின்னர் சில காலம் சந்தோஷமாக திரௌபதியுடன் அந்த மலையில் வாசம் செய்தார்கள். நிவாத கவச யுத்த பருவம் நிறைவடைந்தது.